Hi friends, welcome to Pattanathu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி. இது செய்யறதுக்கு நான் ரெண்டு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கேன். நீங்க பெரிய சைஸா இருந்தா ஒன்னு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணில ஒரு few minutesக்கு கொஞ்சமா மஞ்சள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்சதும் வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு கேப்சிகம் எடுத்துர்க்கேன், ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், மூணு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுல கொஞ்சமா salt, கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு half lemon இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ panல 2 tablespoon oil விட்டுட்டு நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து சாஃப்ட்டா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கனப்போ அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே panல 1 tablespoon oil விட்டுட்டு ஒரு half capsicum நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், அப்புறமா அந்த ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமா மாறின பிறகு இதையும் அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே panல 2 tablespoon oil விட்டுட்டு 1/2 tablespoon சீரகம், 1/4 tablespoon மிளகு, 4 கிராம்பு இதை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரியணும். இது பொரிஞ்ச பிறகு 1/2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு கிடையாது, பெரிய சைஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ அந்த மூணு தக்காளியை நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு இது கூடவே நான் ஒரு 5 முந்திரியை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி வதங்கின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு போன பிறகு தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன், ரெண்டு இலைய உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த கிரேவியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப திக்காக இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொதிச்ச பிறகு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், வெங்காயம், கேப்சிகம்மை இதோட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்ததும் வீட்டில் காய்ச்சி வச்ச பால் ஒரு ஆஃப் கிளாஸ் நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இது ஏன் நம்ம சேர்த்துக்கிறோன்னா ஒரு கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், ஒரு நல்ல திக்னஸும் கிடைக்கும். அதனால தான் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடாய் காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து சப்பாத்தி, நான், தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட பட்டணத்து சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.